நவராத்திரி விழாவையொட்டி கொலு பொம்மைகள் விற்பனை. கோவை சுண்டக்காமுத்தூர் ரோட்டில் உள்ள கலைக்கூடத்தில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ள பொம்மைகளை பெண்கள் தேர்வு செய்து வாங்குகிறார்கள். கடவுளை வீட்டுக்கு அழைத்து வந்து நவராத்திரி என்னும் ஆன்மீக விழாவாக மக்கள் கொண்டாடும் செயல் காலங்காலமாக நடக்கிறது. இறைவனின் ஆட்சி வீட்டுக்குள் நடப்பது போல் இருக்கும். இது கொலுவுக்கு மட்டுமல்ல பொம்மை கலைஞர்களின் வாழ்வின் முக்கிய நிகழ்வு. இந்த நாளில் மட்டும்தான் பொம்மை வாங்கி பயன்படுத்துபவர்கள் இதன் மூலம் வணிக வளர்ச்சி இருக்கும் என்பதும் உண்மை. நம் நாட்டு பொம்மைகளை பற்றியும் ஒரு சின்ன பார்வை பார்த்து விடலாம். சமீப காலமாக இறக்குமதியான சீன பொம்மைகளும் பார்பி மற்றும் ஜியஜோ பொம்மைகளைத்தான் இந்த தலைமுறை அறிந்தாலும், மரத்தினால் ஆன சொப்பு, களிமண், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மாவினால் செய்த கல் சமையல் செட்டு, மரப்பாச்சி பொம்மைகள் இவற்றை நாம் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. பிறந்த குழந்தைக்கு மரப்பாச்சுவை இழைத்து தாய்ப்பாலுடன் கொடுத்தது ஒரு காலம். வீட்டில் கடவுளின் பொம்மை ஒன்றை வைத்தால் தீமை நெருங்காது என்றும் நம்பிக்கை. நம்பிக்கைகள் இன்றும் இருக்கின்றன. ஆண்டுதோறும் கொண்டாடும் நவராத்திரி விழாவில் இந்த வருடம் வந்துள்ள கதை சொல்லி பொம்மைகளில் பசுமையான சின்ன வயசுக்கு அழைத்து செல்கிறது இறைவனின் தொடங்கி. அத்தனை படைப்புகளில் ஒரு உயிர் சூழல் உணர்வு வெளிப்படுகிறது. கோவை சுண்டக்காமுத்தூர் ரோட்டில் உள்ள கலைக்கூடத்தில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ள பொம்மைகளை பெண்கள் தேர்வு செய்து வாங்குகிறார்கள். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.